தமிழகம் ஏற்றுமதி மாநிலமாக இருந்த நிலையிலும் உள் மாநில நுகர்வு அதிகமாக இருந்த காரணத்தினால் வரி வசூல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதோடு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வணிகர்கள் ஜிஎஸ்டியில் பதிவு செய்துள்ளனர் சரக்கு மற்றும் சேவை வரிச் சட்டம் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்டது இச்சட்டத்திற்கு தமிழகம் உட்பட உற்பத்தி அதிகம் செய்யும் மாநிலங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன மாநிலத்திற்கான உரிமை பாதிக்கப்படுவதுடன் வரி வசூல் குறையும் எனவும் கூறப்பட்டது இந்நிலையில் இச்சட்டம் அமல்படுத்தப்பட்டபின் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தின் வரி வசூலானது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஓரு கோடியாகவும் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு அறுபதாயிரத்து முன்னூற்று பதினான்கு கோடியாகவும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டு அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்று ஒன்பது கோடியாகவும் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டு அறுபத்தி கோடியாகவும் வரி இருந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டவின் மாநில வரி வசூல் எழுபத்தி கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது கடந்த ஆண்டை விட ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது தமிழ்நாடு ஏற்றுமதி மாநிலமாக இருந்த நிலையிலும் உள்மாநில நுகர்வு அதிகமாக இருந்த காரணத்தினால் வரி வசூல் அதிகரித்துள்ளது உறுதி செய்யப்பட்ட வருவாய்க்கும் கிடைக்கப்பட்ட வருவாய்க்கும் இடையே இடைவெளி குறைந்ததன் காரணமாக குறைவாக இழப்பீடு பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் உள்ளது குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கான வரி வசூல் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட இருபத்தி ஓரு விழுக்காடு அதிகரித்துள்ளது ஜிஎஸ்டியில் நூற்று அறுபத்தி மூன்று வகையான பொருட்களுக்கும் தொன்னூற்றி ஏழு வகையான சேவைகளுக்கும் முழுவதுமாக விலக்களிக்கப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தி மூன்று பொருட்களுக்கு குறைந்த வரி விகிதமான ஐந்து சதவிகித வரியும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பொருட்களுக்கு பனிரண்டு சதவிகித வரியும் அறுநூற்று ஏழு பொருட்களுக்கு பதினெட்டு சதவிகித வரியும் நாற்பத்தி எட்டு பொருட்கள் மீது இருபத்தி எட்டு சதவிகித வரியும் விதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டபோது எண்பத்து நான்கு பொருட்களுக்கான வரி விகிதத்தை குறைக்க பல்வேறு அமைப்புகள் சார்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன இதில் கவுன்சில் கூட்டத்தில் மூலம் கருவாடு விபூதி உள்ளிட்டவற்றிற்கு முழு விளக்கும் பட்டாசு கடலை மிட்டாய் மீன்பிடி வலை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பொருட்களுக்கு வரி குறைப்பும் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் உணவகங்கள் அரசு ஒப்பந்த பணிகள் உள்ளிட்ட ஒன்பது விதமான சேவைகளுக்கு வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர்த்து கைத்தறி ஆடைகள் ஜவ்வரிசி அலுமினிய பாத்திரங்கள் அரிசி தவிடு சானிடரி நாப்கின்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பொருட்களுக்கு வரி விகிதத்தை குறைக்க வேண்டுமென கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது பழைய வரிவிதிப்பு முறையிலிருந்து ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஓரு வணிகர்கள் ஜிஎஸ்டியில் பதிவு மாற்றம் செய்துள்ளனர் இதைத் தவிர்த்து மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று புதிய வணிகர்கள் ஜிஎஸ்டியில் பதிவு செய்துள்ளனர் மொத்தம் ஒன்பது லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் ஜிஎஸ்டியில் பதிவு செய்துள்ளனர்